ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि धन्नो दुर्गी प्रसोदयां வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். உங்கள் ஜாதகத்தில் ஏற்படுகின்ற சந்தேகங்களான திருமணம், தொழில், உத்தியோகம், குழந்தை பேறு மற்றும் வீடு மனை வாங்குதல் போன்ற விஷயங்களில் சந்தேகம் இருந்ததுன்னா அதை கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது சந்தேகமாகவோ தெரியப்படுத்திங்கன்னா உங்களுக்கான பதில் அளிக்கப்படும். ஆவணி மாத ராசி பலன்கள் மீனராசி. இந்த மீனராசியில் இந்த மாதம் உங்களுடைய பலன்களை பற்றி பார்ப்போம். மீனராசி என்பது குருவினுடைய ஆட்சி வீடு. இப்போ குரு வந்து தனக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தால் ஈசனாவர் பத்தில் குரு வந்தபோது சிவனை மண்டையோட்டில் பிச்சை எடுத்தாங்கிறாங்க. அப்போ சிவனுடைய ஜாதகத்தில் குரு 10ஆம் இடத்துல வந்தபோது அவரே மண்டையோட்டில் பிச்சை எடுத்தார். அப்போ இந்த ராசிக்கு இதுவரைக்கும் கஷ்டகாலங்கள் என்றே சொல்லலாம். இந்த மீனராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தால் 10இல் குரு இருந்தால் பதவி போகும், மானம் போகும், மரியாதை போகும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம். அப்போ இவர்கள் இந்த மாதத்தில் இப்போ இவர்களுக்கு எந்த தேதியிலிருந்து அல்லது எந்த மாதத்து எந்த நாட்களிலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராசிக்கு 16ஆம் தேதிக்கு மேலே இவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ ராசிநாதன் வந்து பாவகிரகத்தை சூட சேர்ந்து 10இல் உட்காந்துருக்கிறார். உடல்நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், கவனமாக இருக்கணும். சிறு குழந்தைகளாக இருந்தால் உடல்நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அவர்களும் கவனமாக இருக்கணும். பெரியோர்களாக இருந்தால் உடல்நலத்தில் ஆரோக்கியம் தொடர்ந்து கவனத்தோடு செயல்படணும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இவர்கள் சற்று கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டு பிரச்சனை, அண்டை வீட்டு பிரச்சனை, அண்டைய சகோதரர்கள், நண்பர்கள் இவர்கள்லாம் சற்று கவனமாக எதிலையும் கவனமாக இருக்கணும். அப்போ 16ஆம் தேதிக்கு மேலே இவர்களுடைய பிரச்சனை ஓரளவுக்கு குறையிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பண வருவாய் என்பது தட்டுப்பாடு, வாக்கு கொடுக்கறதுன்னு சிக்கல். அப்போ கொடுத்தவங்களே நமக்கு சிக்கலை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த நிலையில் தான் இந்த ராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் இவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுவது அவசியம். அப்போ 2ல செவ்வாய் இருக்கிறார். அவர் குரு பார்வை பெறுவதனால தன வருவாய் இந்த மாதத்தில் உண்டு. இது வரைக்கும் தன வருவாய் இல்லை, உழைப்பு தான் அதிகம், லாபம் இல்லை. அப்போ உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. இப்போ உழைக்கிறவங்கள்ட்ட இருந்து கெட்ட பேர், கஷ்டம், விரயம் இதுதான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதத்துலேருந்து ஓரளவு தெளிவு பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராகு என்பது 3ஆம் இடத்துல வந்து உட்கார்றார். இது வரைக்கும் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ 4ல ராகு இருந்தால் தாய் வழிக்கு ஆகாது, தன்னுடைய உடல்நலத்திற்கு கேடு, தாயாதி வர்க்கங்கள் பகை, இடம் பொருள் வீடு மனைகள் போன்ற விஷயங்களில் ரொம்ப கஷ்டம், இடம் வாங்குறதுல பிரச்சனை, சொக்கிரத்தில் பிரச்சனை, இப்படி அனைத்து விஷயங்களிலும் பிரச்சனைகளை அனுபவித்த நீங்கள் இந்த 16ஆம் தேதிக்கு மேலே ராகு 3ஆம் இடத்துல வந்து அமர்ந்து குரு பார்வை பெறும் காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிகுந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ சகோதர வர்க்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும். தாய் வழி வர்க்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, அதெல்லாம் இந்த மாதத்தினுடைய அது மாதத்துக்கு பிற்பகுதிகளில் விலகும். வீடு மனைகள் போன்ற விஷயத்தங்களை ஆரம்பிக்கிறது 16ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அதற்கான வாய்ப்பு உண்டு. விற்கிறது, கொள்முதல் வாங்குறது போன்ற விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக எதிலையும் கையாளணும். அப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய சாராதிவின்னு சொல்லுவாங்க. அப்போ 5ஆம் இடத்துக்குடையவர் வந்து பலமுடன் இருந்தாலும் இந்த கிரக நிலைகள் வலுவில்லைங்கிறதுனால கோயில் குளங்கள் வழிபாடுகள் மட்டும் செய்யுங்க. அப்போ புண்ணிய பலன் என்பது ரொம்ப கம்மி. தெய்வர்கள் என்பது நம்ம போனால் கிடைக்கும், போகலன்னா இல்லைங்கிற மாதிரி தான் இந்த ராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. மாமன் வர்க்கத்துக்கு கொஞ்சம் சுகம் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ பாட்டனார் பாட்டம் வர்க்கம் இவங்கள்லாம் கொஞ்சம் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ லக்னத்திற்கு அதாவது ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது அவர் இந்த மீனராசிக்கு புதன், அவர் 6ஆம் இடத்தில் போய் அமர்றார். அமர்கின்ற காலகட்டம் என்பது இப்போ திருமணத்தை எதிர்நோக்கி கொஞ்சம் தடையாக இருக்கும். அதை பெரும் முயற்சியோடு செஞ்சதுன்னா வெற்றி கிடைக்கும். இப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் எதிலேயும் கவனமோடு செயல்படுத்த வேண்டிய காலம். அதாவது கூட்டுத்தொழில் செய்கிறவங்க,
தொழில் பண்ணுறவங்க இவங்க இந்த மாதத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஆயுளுக்காரகன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவள் ஆயுள் சாண அதிபதி சுகசானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால ஆயுளுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உடல்நலத்தில் மட்டும் எதுலேயும் சற்று கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணுறவங்க, எதில் கூட்டு தொழில் பண்ணுறவங்க இவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதாவது ஊழியர்கள், நண்பர்கள் இவர்களுடைய அவப்பெயர்கள் அல்லது சிக்கலுக்கு ஆளாக நேரிடும். அதில் எந்த ஒரு கவனச்சிதறனும் ஏற்படாமல் ரொம்ப தைரியத்தோடும் மனதை வந்து ரொம்ப முயற்சியோடும் மனம் வந்து ஒரு வெற்றிகரமாக செயல்பட்டால் தான் இந்த மாதத்தில் வந்து ஒரு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். அப்போ உத்தியோகஸ்தர் இருப்பவர்கள் இவர்கள் வந்து இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம். சக ஊழியர்கள், நண்பர்கள், உயர் அதிகாரிகள் இவர்களால் அவமானப்படும் அல்லது கஷ்டப்படணும் அல்லது வந்து சிக்கலில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இவர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் எதையும் முன்னெச்சரிக்கையுடனும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். தொழில் பண்ணுறவங்க, அதாவது தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. அப்போ லாபம், அதாவது பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறாரு அப்படின்னா பத்தில் சனி உட்கார்ந்துருக்கிறார். அப்போ பத்தில் சனி இருந்தாலும் இவர் கணக்கில் பார்க்கும்போது அவர் கேது கூட உட்கார்ந்துருக்காருன்னு தொழிலில் பல தடைகளை உண்டு பண்ணும், தடங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் முடிந்தவரை சற்று கவனமாக இருக்க வேண்டும். 13ஆம் தேதி முடிந்து 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு முயற்சி பண்ணிங்கன்னா ஓரளவு வெற்றி கிடைக்கும். அதாவது திருமண தடைகள், அதாவது பெண்களுக்கான திருமண தடைகள் என்பது கொஞ்சம் தடை இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமணத்தை காத்திருப்போர் சற்று பொறுமையுடன் காத்திருப்பது நல்லது. அப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துக்குடையவர் சொல்லுவாங்க, அவர் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். அதாவது 11, 12க்குடையவர் 10ஆம் இடத்துல அமர்ந்து பாவகிரகத்தோடு பார்த்துருந்தால் பாவகிரகத்தோடு தொடர்பெற்றிருக்கிறதுனால அப்போ எண்ணிய காரியங்கள் எதையும் கொஞ்சம் பொறுமையோடு நிதானமோடு கையாண்டால் தான் இந்த காரியத்தை வெற்றியோடு முடிக்க முடியும். அப்போ செலவுகள் என்பது கூடும், விரயங்கள் கூடும். இந்த செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கிறதுனால லாபங்கள் ஓரளவுக்கு பவர் உண்டு, அதாவது லாபம் வரும், செலவுகள் மட்டும் குறையாதுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் எதையும் சற்று முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. அப்போ இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்லும்போது 28 அல்லது 29 ஆகிய நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்களாக வர்றதுனால இந்த நாட்களில் இந்த புது முயற்சிகள் எதுவும் வேண்டாம். வாக்கு கொடுக்கறது அல்லது ஜாமீன் போடுறது இந்த விஷயங்களில் கண்டிப்பாக எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. அப்போ அதிர்ஷ்ட நாட்கள் என்று சொல்லும் பொழுது இந்த ராசிக்கு 7, 9, 11 ஆகிய நாட்கள் வந்து அதிர்ஷ்ட நாட்களாக வர்றதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நாட்களாக 7, 9, 11 ஆகிய நாட்கள் வந்து அதிர்ஷ்ட நாட்களாக வர்றதுனால அந்த நாட்களில் புது முயற்சிகள் பண்ணலாம். எதையும் வந்து இந்த மாதத்தில் இவர்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நாட்களாக வர்றதுனால இந்த மாதத்தில் இவங்க இந்த மாதிரி புது விஷயங்களை தாராளமாக பண்ணலாம். அது யோகமான நாட்களாக இந்த ராசிக்காரர்களுக்கு அமையுது. அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்று சொல்லும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான், ராகு பகவான் இவர்களிருந்து இவர்களுடைய ஆதிக்கம் பெற்ற, அதாவது துர்க்கையம்மன் வழிபாடு, துர்க்கையம்மனை எலுமிச்சம்பழம் விளக்கேற்றி செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் பொதுவாக ராகு காலத்தில் இந்த அம்மனை வழிபட்டோம்னா தைரியம் கூடும், தன்னம்பிக்கை ஏற்படும், தடைகள் நீங்கும், எதிரி தொல்லைகள் அகலும், நண்பர்களே விரோதியாக இருந்தாலும் அவர்களும் நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த துர்க்கையம்மன் வழிபாடை இந்த மாதத்தில் ராகு காலத்தில் தொடர்ந்து செய்து வந்தோம்னா இந்த மாதத்தில் இந்த பிரச்சனைகள் அகலன்று ஓரளவுக்கு நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு.